சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் எடுத்துருக்கு. சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறட்டுங்க. தக்காளி புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் நாலு நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஆயிலு பிரியாணி மசால் பொடி நெய் நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. குக்கர் சூட வச்சுங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வதக்கிட்டாங்க நல்லா. அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். தேவை வெங்காயம் வதக்கிறதுக்கு சால்ட் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. ஓகே. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாங்க. வதக்கிக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. எல்லாம் உடைக்கிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. ஆமாம், பிரியாணி கரம் மசால் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா உடைக்கிக்கலாங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாங்க. நல்லா உடைக்கிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து ஊற்றுங்க. தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு அழகுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும். நல்லா கலந்து ஊற்றிக்கலாங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்குங்க. அரிசி போட்டலாம். அரிசி போட்டாச்சுங்க. பிரியாணி அரிசி போட்டாச்சு. நல்லா கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டுருங்க. சிம்மில் வச்சிடணும். ஆயிடுச்சுங்க. பிரியாணி எப்படினு பார்க்கலாம். நல்லா நல்லா வெந்துருச்சுங்க. போல போலன்னு இருக்கு பாருங்கள் சாப்பாடு. ஓகே, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம்.